காலேஜ் வாரியர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு துறையோட தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் யார், பிரதமர் யார் அப்படிங்கிற ஒவ்வொரு துறையிலையும் தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ சில சமயம் பதவிகள் மாறிக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமத்தில் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர். இந்தியாவின் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி, எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்னா திரு சந்திரசூட். ஓகேங்களா? இது எப்படி ஆகும் வச்சுக்கலான்னா, நீதிபதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ கருப்பு அங்கி அணிஞ்சிருப்பாங்களா, சூட்டு மாதிரி போட்டிருப்பாங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கடரமணி, அதாவது அட்டார்னி ஜென்ரல். ஓகேங்களா? முப்படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் சவுகான். இது எப்படி ஆக வச்சுக்கலான்னா, அனில் மேலே 3 கோடி இருக்கும் மாதிரி பார்த்துருப்போம்ல, 3 கோடி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதனால முப்படை அனில் சவுகான் அப்படி சும்மா ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதி மனோஜ் பாண்டே. ஓகேங்களா? ரங்கராஜ் பாண்டே மாதிரி மனோஜ் பாண்டே. ஓகேங்களா? இந்தியாவின் கடற்படை தளபதி ஹரிக்குமார். இந்திய விமானப்படையின் தளபதி விவேக் ராய் சௌத்ரி. ஓகேங்களா? விமானம் மேலே தானே போகும், விவேக் அவரும் இறந்துட்டார், அப்படி ஆகும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தலா. தலைமை கணக்கு தணிக்கையாளர், இதுக்கு தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு கேட்டாங்கன்னா கிறிஸ் சந்திர முர்மு. ஓகேங்களா? இதே தலைமை கணக்கு அதிகாரின்னு கேட்டாங்கன்னா பாரதி தாஸ். ஓகேங்களா? தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் அருண்குமார் மிஸ்ரா. தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா. இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ். ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க்னால் பணம் இருக்கும், பணம் யார்கிட்ட இருக்கும், பணம் வந்துட்டாலே நமக்கு சக்தி வந்துடும். ஓகேங்களா? இல்லை ரஜினிகாந்த் மாதிரி ஆகும் வச்சுக்கோங்க, ரஜினிகாந்த்கிட்ட நிறையா பணம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஆகும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி திரு பரமேஸ்வரன் ஐயர். ஓகேங்களா? நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் சுமன் பெரி. இந்திய மக்களவை சபாநாயகர் யாருன்னா ஓம் பிர்லா. இந்தியாவின் மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் தன்கர், துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? மாநிலங்களவையின் தலைவர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ் குமார். இது கொஞ்சம் முக்கியம், அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா? தற்போதைய நிதிக்குழுவின் தலைவர் நந்தகிஷோர் சிங். நிதிக்குழு தலைவரும் கேட்பாங்க. ஓகேங்களா? போலீஸ் எக்ஸாம் இதிலெல்லாம் அதிகமாக கேட்க வாய்ப்புண்டு, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு ஆனந்த் நாகேஸ்வரன். ஓகேங்களா? ஆனந்த நாகேஸ்வரன். இந்திய விண்வெளி கழக தலைவர் சோமநாத். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் சமீர் வி காமத். ஓகேங்களா? தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குனர் தினகர் குப்தா. தேசிய அறிவியல் ஆலோசகர், இது பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், தேசிய பாதுகாப்பு அஜித் குமார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அறிவியலுக்கு வந்து அஜய் குமார். ஓகேங்களா? அது பாதுகாப்புனா அஜித் நிறையா படத்தில் போலீஸாலாம் நடிச்சிருப்பார்ல, அதனால் பாதுகாக்கிறது.
அறிவியல் வந்து அஜய்னு ஆகும் வச்சுக்கோங்க, இல்லை விஜயின்னு கூட ஆகும் வச்சுக்கோங்க. ஐநாவுக்கான இந்திய தூதர் ருசிகா காம்போஜ், ஓகேங்களா. தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் திரு பிரியங்கா கனுங்கோ. குழந்தைகள்லாம் நம்ம கண்ணுங்க அப்படிம்போம்ல, அது மாதிரி ஆகும் வச்சுக்கோங்க. குழந்தைகள்லாம் நம்ம கண்ணுங்க, அப்போ கண்ணுங்கோ அப்படின்னு ஈஸியாக ஆகும் வந்துடும். சிஎஸ்ஐஆர் முதல் பெண் தலைமை இயக்குனர் திருமதி கலைச்செல்வி. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் பெண் தலைவர் பிடி உஷா, இது நல்லா எல்லாத்துக்கும் தெரியும், ஓகேங்களா. பிடி உஷா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் நிர்மலா சீதாராமன், ஓகேங்களா, இவங்களும் நல்லா தெரியும். சட்ட ஆணையத்தின் தலைவர் திரு ரித்துராஜ் அவஸ்தி. மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் நிதின் குப்தா. மும்பை பங்குச்சந்தையின் தலைவர் எஸ்எஸ் முந்த்ரா. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் முதல் பெண் தலைவர் மாதவி புரிப்புச், ஓகேங்களா. மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செயலாளர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜேஷ் வர்மா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியின் முதன்மை ஆலோசகர் யாருன்னு பார்த்திங்கன்னா பி கே மிஸ்ரா. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் ருவத்ரா. தேசிய பட்டியல் ஜாதிகள் ஆணைய தலைவர் விஜய் சாம்ப்ளா. ஜாதிகள்னால் அந்த விஜயை பற்றி இந்துவா கிறிஸ்டினா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுல, ஸோ அதை வச்சு நீங்கள் யாவும் வச்சுக்கலாம். சம்ப்ளாங்கிறது சம்பவம் பண்ணிட்டார், விஜய் சம்பவம் பண்ணிட்டார் ஜாதிகள் அப்படின்னு யாவும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. தேசிய புவியியல் ஆய்வு மையத்தின் இயக்குனர் ராஜு. இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில்குமார் லகேட்டி. பிசிசிஐ தலைவர் யாருன்னா ரோஜர் பின்னி, ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.